வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். ஆக்சுவலி சைல்ட் கேர் வீடியோ நிறைய போட்டிருந்தேன். என்னுடைய பேஷண்ட்டை சொல்ல மாட்டேன், அவள் என் தங்கச்சி மாதிரி காயத்ரி, மாசமா இருக்க அப்படின்னு ஒன் வீக்ல அவளுக்கு டெலிவரி ஆகுது. அவள் வந்துட்டு என்கிட்ட நிறைய ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா எனக்கு. அவளுக்கு இருக்க டவுட்ஸ்லாம் ஒரு பொம்மை கொடுத்துட்டு இது எப்படி வச்சு ஃபீட் பண்ணணும், அப்புறம் இதுக்கு டயப்பர்ஸ் எப்படி கட்டணும் எப்படின்னு நான் அவளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அவள் அதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. நான் அது வீடியோ போடணுமா, அவள் வீட்டிலேருந்தே பார்த்துட்டு இதெல்லாம் கேர் பண்ணிக்குவாளா. அதனால இது காயத்ரிக்கு டெடிகேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நான் குழந்தை வந்து எப்பயுமே ஃபீட் பண்ணும்போது ஃபீடிங் நிறைய பேருக்கு தெரியல, பொசிஷன் தெரியலன்னு. நார்மல் டெலிவரியோ சீசரோ முதுகுக்கு ரெண்டு தலைகாணி வச்சுட்டு சாய்ச்சி வச்சு உட்காந்துக்கணும். ஆனால் காயத்ரி உனக்கு நார்மல் தான் ஆகும், நார்மல் டெலிவரி மெடிசன்ஸ் கரெக்டாக சாப்பிட்டு எப்பயுமே கை எல்போவை இந்த ஷேப்பில் வச்சுக்கணும். மடியில் ரெண்டு தலைகாணி வச்சுக்கணும், பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கணும். குழந்தை அழுத உடனே பதட்டமாக போய் எங்கே இருந்தாலும் அப்படியே ஃபீட் பண்ணக்கூடாது, ஏன்னா பேக் போன்லாம் வீக்காக இருக்கும். நம்மளுக்கு டெலிவரி ஆகிட்டு முதுக நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு மடியில் ரெண்டு தலைகாணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய அந்த தலைகாணிக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டு ஃபீலிங் பில்லோஸே நிறைய பேர் வாங்குறாங்க, தேவையில்லை. கையை இப்படி வச்சுக்கணும், இந்த ஷேப் இந்த ஷேப்பில் வச்சு கையை இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கிட்டு ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணும்போது குழந்தையோட மூக்கு வாய் பக்கத்து பக்கத்தில் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்து 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தள்ளி விடுறது, அதெல்லாம் பண்ணும். 1 மாதம் 2 மாதம் குழந்தைக்கு தெரியாது தள்ளி விடணும்னா. நம்ம வந்து அப்போ நம்மளுடைய நிப்பில் வந்து இப்படி பிடிச்சிக்கணும், சிசர் ஷேப்பில் இப்படி பிடிச்சிட்டு தான் நம்ம இப்படி ஃபீட் பண்ணணும், ஏன்னா குழந்தை மூக்கு அது அமைங்கிடும். அதனால தான் தவறி கூட தூங்கிட்டே குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் குழந்தைய பக்கத்தில் போட்டுட்டு தூங்கிட்டே ஃபீட் பண்ணுவாங்க, அது குழந்தை முகத்தை அமைக்கிறோம். குழந்தைக்கு எனக்கு மூச்சு திணறுது தள்ளி விடுங்க அப்படி சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு அப்படியே குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும். அதனால அது எந்த நேரம்னாலும் எந்திரிச்சு உட்காந்தான் ஃபீட் பண்ணும். ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி லைட்டாக வச்சுட்டு உங்களுடைய மார்பத்தை நல்லா தொடச்சிக்கணும், ஏன்னா கருப்பாயிரும், குழந்தையோட லிப்ஸ்லாம் ரொம்ப கருப்பாயிரும். ஒவ்வொருத்தரும் ஃபீட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஈர துணி வச்சு அந்த ஒரு கிளாத் சாஃப்ட் கிளாத் வச்சுக்கணும், அதை வச்சு பேபியோட லிப்ஸை நம்ம தொடச்சிடணும். அப்போ தான் பேபி லிப்ஸ் பிங்காக இருக்கும். எல்லாரும் என் லிப்ஸ்டிக் போடுறேன் என் லிப்ஸ் ரொம்ப கருப்பாக இருக்கும், என் அம்மா என் வாய் தொடக்கவே இல்லையா, நான் கேட்டுட்டே இருப்பேன். அதனால நான் அஸ்வின் ஐஸ்வர் நல்லா கரெக்டாக வாய் தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் டயப்பர் எப்படி கொடுத்தா பேம்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து நைட் ஒரு 12 மணி போல தூங்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாமி போக்கோ பேண்ட்ஸ் நிறைய இருக்கு, கண்டிப்பாக நம்ம பகல் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணவே கூட டயப்பர் ரேஷஸ் வந்து ரொம்ப கெடுதல். ஆனால் ராத்திரி ஒரு 12:30 நம்ம அசரும் போது கட்டிட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு நம்ம முழிக்கும்போது எடுத்துடலாம். அந்த ஒரு 3 மணி நேரம் தூக்கம் வந்து ஒரு அம்மாவுக்கு டெலிவரி ஆனப்போ ரொம்ப முக்கியம். அப்போ வந்து நீங்கள் சும்மா தேங்க நான் அப்ளை பண்ணிக்கோங்க சுற்றி வந்துட்டு எப்பயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் பகல் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பகல் ஃபுல்லாக என்ன யூஸ் பண்ணணும்னா இது இந்த மாதிரி போத்தீஸில் எல்லா பெரிய பெரிய சென்னை செல்ஸில் இருக்கும். நான் இது போத்தீஸ் தான் ஆக்சுவலி அந்த இவங்களுக்கு வாங்கினேன். இந்த மாதிரி கோம்ன மாதிரி கட்டியே இருக்கும். முதல்லலாம் தெரியாமல் அஸ்வின்கெலாம் நான் வாங்கி துணி வாங்கி தைச்சேன், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் பழைய தொட்டில் சேலை சொல்லியிருக்கீங்கல்ல, தொட்டில் சேலை அது இப்போ இதை நீங்கள் கட்டினீங்கன்னா தண்ணியாக ஒழுகி நம்ம நினைஞ்சிடுவோம் ரொம்ப. அதனால் நீங்கள் வந்து டே டைம் ஃபுல்லாக இந்த காட்டன் பியூர் காட்டனில் பழைய காட்டன் சாரீஸ் இருக்கும், இல்லை நீங்கள் தொட்டில் சேல் இதுலேயே கொஞ்சம் திக்காக இது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு இது தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் போத்தீஸ்லேயே இல்லை இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இது மாதிரி இருக்கும், இப்படிதான் நீங்க குழந்தைக்கு கட்டணும் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி நீங்க கட்டி வச்சுக்கணும், அப்ப பேபி பெருசா இதாகாது. இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் திக்கான இதுவா லேயர் வச்ச மாதிரி ஒட்டுற மாதிரி வரும், அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஏன்னா அந்த ஒட்டுறதுல வந்துட்டு சொர சொர அந்த இது மாதிரி இருக்கும், அது குழந்தைய அறுத்து விட்டுரும், இந்த இடத்துல எல்லாம் சிகப்பாயிடும். அதனால எப்பயுமே இந்த மாதிரி ரோப் கட்டுற மாதிரி பாட்டுனே வாங்கிக்கோங்க. இப்படி இல்லாமல் திக்கான கிளாத்லேயும் இருக்கு, அப்புறம் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ற மாதிரி இங்கே பிளாஸ்டிக் வர மாதிரி இருக்கும், உள்ள காட்டன் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் குழந்தைக்கு இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் கொடுக்குற கேர் தான் அந்த குழந்தைக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் டயப்பர் ஆஷஸ்லாம். ஒவ்வொரு தடவையும் இந்த கிளாத்தை திருப்பி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஏதாவது டெட்டாலோ ஏதாவது ஒரு சுத்தமான இது ஊற்றிட்டு அதில் இந்த முக்கி வச்சுட்டு வெயிலில் காய வச்சு திருப்பி எடுத்து யூஸ் பண்ணும். மழைக்காலங்களில் முடிஞ்சால் ஹைன் பண்ணிடுங்க, அப்படியே பேபிக்கு யூஸ் பண்ணாதீங்க இன்ஃபெக்ஷன் ஆகும். நன்றி.